வணக்க மக்களே, நம்ம இப்போ ஏலகிரி தாங்க வந்துருக்குறோம். ஏலகிரியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்துருக்குறோம். இப்போ ரொம்ப ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஏஆர் தங்கக்கோட்டைன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிலவூர்ன்ற கிராமத்தில் தான் இருக்குது. பண்டேரா பார்க் வந்து பேர்ட்ஸ் பார்க் இருக்கும், அதுக்கு ரைட் சைடில் கட் பண்ணி உள்ளே வர மாதிரி இருக்கும். இந்த ஏஆர் தங்கக்கோட்டையை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரண்மனை எப்படி இருக்குமோ ராஜா காலத்தில் அது மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதில் சவறு, உள்ளே இருக்கிற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ராஜா காலத்தில் ஒரு அரண்மனை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது உள்ள என்ட்ரி சார்ஜ் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஆளுக்கு 350 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து 2 மணி நேரம் வந்து உள்ளே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் போன டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஹாஃப் டே உள்ளே தான் இருந்தோம். உள்ளே வந்து நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு, ரீல்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். உள்ளேயே ப்ளே கிரவுண்ட் இருக்குது. இங்கே வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீடு மாதிரி பார்க்குற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெசார்ட் மாதிரி, ஒரு ஒரு ரூம் மாதிரி. இது நம்ம வேணால் புக் பண்ணிக்கலாம், இது ஆன்லைனில் தான் புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி புக் பண்ணி இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். மேலே வந்து ஃபால்ஸ் இருக்குது. இதை இந்த நடுவில் பார்த்திங்கனாக்கா நடுவில் தண்ணி இருக்குது, ஸ்விம்மிங் ஃபூல் இருக்குது. இதில் குளிக்கிறதுக்கெலாம் நமக்கு அளவில் இல்லை, ஒன்லி விசிட்டிங் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ரூம் புக் பண்ணி வந்தீங்கன்னா இது உள்ள எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸ் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரகாரம் தேர் வந்து எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக ரெடி பண்ணிருக்கிறாங்க. ஒரு கோவில் எப்படி இருக்கும் எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. நான் உண்மையாலுமே அது கோயில் தான் நினச்சேன், ஆனால் வெளியே அந்த கோபுரம் மட்டும்தான் வந்து கோயில் செட்டப்பில் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி இல்லை. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய காலத்து பொருளுங்க, ஃபோட்டோஸு, அது எல்லாமே வச்சுருக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது கோவிலோடைய கோபுரம் மட்டும்தான் வச்சுருக்குறாங்க. உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில், அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர், ரெண்டுத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பொக்கிஷம் மாதிரி நிறைய பொருளுங்களை உள்ள வந்து வச்சு ஒரு ஒரு பிளாக் மாதிரி வச்சு லாக் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழைய காலத்து பொருட்கள், அதுக்கப்புறம் ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் வந்து கேமரா, பழைய காலத்தில் எந்தெந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாங்க அது மாதிரிலாம் நிறைய பொருள் வச்சுருந்தாங்க. இதில் வந்து மான் மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஆட்டோடைய தோலில் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மான் மாதிரியே இருக்குது. நாங்கள் மேலேருந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த படிக்கட்டு வரைய கீழே இறங்கிட்டோம். நாங்கள் விநாயகரை இது வரைக்கும் இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததில்லை. நீங்கள் எங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே ஒரு காலம் இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து நான் ஒரிஜினல் காலன்னே நினச்சிட்டாங்க. அந்தளவுக்கு தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. இந்த விநாயகர் சிலை இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வந்து இது சிங்கிள் ஸ்டோனில் பண்ண விநாயகர். இது பார்க்குறதுக்கு மரத்தில் செஞ்ச மாதிரி இருக்குது, பட் ஆனால் சிங்கிள் ஸ்டோனில் பண்ணியிருக்கிறாங்க, செம்மையாக இருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் மாதிரி மேலே தண்ணி ஊற்றும். இது எதுவுமே நாங்கள் போகிறப்போ ஒர்க்கிங்கில் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு அலோடு. ப்ளஸ் அதேமாதிரி இதில் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வந்து 3 மணியோட க்ளோஸ் இருக்குது. அது 3 மணிக்கு மேலே உங்களால் விசிட் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே ரூம் ஆல்ரெடி தங்குறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அவங்களுக்கு தேவையான இதுவை கொடுக்குறாங்க. நீங்கள் ரூம் புக் பண்ணிங்கன்னா நைட் வியூ வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். பட் ஆனால் நிறைய பேர் பார்த்தேன் வீடியோவில், யாரும் நைட் வியூ வந்து போடல. இந்த இடத்துலேருந்து மேலே டாப்லேருந்து பார்க்குறது எவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களே பாருங்கள். நாங்கள் ஃபுல்லாகவுமே வீடியோ எடுத்துகிட்டு இவர்கிட்ட தாங்க ரொம்ப நேரமாக ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஏலகிரி போனீங்கன்னா மறக்காமல் ஏஆர் தங்கக்கோட்டையை போய் பாருங்கள். உண்மையாலுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு இடங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.